பகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்கள். நந்தா, 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய அடிப்படையில் வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவதோ மற்றும் அதனை அச்சு அல்லது மின்னணு ஊடகம் வாயிலாக வெளியிடுவதோ அல்லது ஏதேனும் முறையில் அது எதுவாயினும் பரப்பப்படக்கூடாது என்று தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இந்த அறிக்கையில் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையமானது வருகின்ற 16/2/2023 அதாவது வியாழக்கிழமை காலை 7 மணியிலிருந்து 27/2/2023 திங்கட்கிழமை மாலை 7 மணி வரை வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை ஊடகம் வாயிலாக வெளியிடுவது அல்லது வேறு ஏதேனும் முறையில் பரப்பது அது எதுவாயினும் தடை செய்யப்பட்டிருப்பதாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. மேலும் பொதுத்தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்கள் தொடர்பாக வாக்குப்பதிவு முடிவடைவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துடன் முடிவடைகின்ற 48 மணி நேர காலவரையில் ஏதேனும் கருத்து கணிப்பு அல்லது பிற வாக்குப்பதிவு ஆய்வு முடிவுகள் உட்பட எந்த ஒரு தேர்தல் விவகாரங்களையும் எந்த விதமான மின்னணு ஊடகத்தில் காட்சிப்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான கருத்து கணிப்புகளை வெளியிட பொது தேர்தல் ஆணையமானது தடை வைத்து உத்தரவிட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தலானது 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அங்கே பிரச்சாரமானது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் கருத்து கணிப்புகளுக்கு தடை விதித்து இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், விரிவான விவரங்களுக்கு.